அழைக்கிறான் மாதவன். குரு வீஷ்வரம், என் பேர் ரம்யா. நான் வந்து பிரம்மமுத்த கிளாஸ் பேட்ச் 1, பேட்ச் 2, பேட்ச் 3 மூணுமே அட்டன் பண்ணேன். பேட்ச் 1ல் என்னோட ஃபேவரட்டான கிளாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்கிவ்னஸ் ப்ராக்டிஸ் தான். கிளாஸஸ் ஒவ்வொன்றும் பற்றியும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணால் சொல்லலாம், பட் அதோட அனுபவம் வந்து நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணாதான் தெரியும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நான் இந்த கிளாஸை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நம்ம இந்த 21 டேஸில் நம்ம டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுவோம். லைக் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கோபங்கிறது குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிற தன்மை வந்துருச்சு. நம்ம மேலே யாராவது கோபப்பட்டால் கூட அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும், எந்த இடத்துல அமைதியாக இருக்கணும், எல்லாமே புரிஞ்சிருச்சு. பேட்ச் 3ல என்னோடய ஃபேவரட் வந்து பார்த்திங்கன்னா சைலன்ஸ் ப்ராக்டிஸ். ஸோ திருமாறன் சார் சொல்லி கொடுக்கறத நம்ம ஃபாலோ பண்ணால் போதும், கண்டிப்பாக 21 டேஸில் வந்து நம்ம சேஞ்ச் ஆயிடலாம். ஸோ இந்த கிளாஸ் வந்து எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம். அண்ட் இந்த கிளாஸுக்காக உழைக்கிற திருமாறன் சாருக்கும் அவரோட டீமுக்கும் என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ திருமாறன் சார். குருவே சரணம். எல்லோருக்கும் வணக்கம். ஆல்ரெடி இந்த 21 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த பேட்சோட பிரம்ம முகூர்த்தம் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது, போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களோட ஃபீட்பேக்ஸ் தெரிஞ்சுக்கணும், இதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான ஸ்கெடியூல்ஸில் ரன் ஆயிருக்கு, இப்போ என்ன மாதிரியான ஸ்கெடியூல்ஸில் ரன் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா www.amsols.com அப்படின்னக்கூடிய வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ப்ரௌச்சரும் இருக்குது, ஆடியோ ஃபீட்பேக்ஸும் இருக்குது, மற்றவங்க கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் ஃபீட்பேக்கோட ஸ்க்ரீன்ஷாட்ஸும் இருக்குது, தாராளமாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு மனிதன் நல்ல முறையில் வாழணும் அப்படின்னா இந்த ஆகாய சக்தி என்பது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ இந்த ஆகாய சக்தி ஒரு மனிதனுக்கு கிடைக்கும்போது தான், ஒரு மனிதனுக்கு அந்த ஆகாய சக்தி முழுமையாக கிடைக்கும் போது தான் ஒரு ஒரு விஷயங்கள்லேருந்தும் அவனால் ஈஸியாக வெளிவர முடியும். எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மன அழுத்தமாக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து டிசிஷன் எடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், உடல்நிலையில் ஒரு பாதிப்பு இல்லாமல் ஒரு நல்ல நிலையில் வாழக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எப்போ ஆகாய சக்தி ஒரு மனிதனுக்கு முழுமையாக கிடைக்குதோ அப்போ தான் அந்த மனிதன் இந்த மாதிரியான சில விஷயங்கள் நல் விஷயங்களில் வாழ முடியும். இப்போ அந்த ஆகாய சக்தி எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, தூங்கும்போது கிடைக்கும். இதனால தான் டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் போய் சொன்னீங்கன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை, உடலில் ஏதோ ஒரு பிரச்சனைனா எவ்வளோ நேரம் நேற்று தூங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா தூங்கும்போது தான் அந்த சக்தி என்பது கிடைக்குது. இப்போ மற்ற நேரத்தில் கிடைக்குதா அப்படின்னா, மற்ற நேரத்தில் கிடைக்கல. அப்போ எந்த மாதிரியான நேரத்தில் அதிகமாக கிடைக்குது அப்படின்னா, நைட்டு தூங்கும்போது தான் கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னோம். அப்போ நைட்டு தூங்குறத மிஸ் பண்ணுறாங்க, அந்த ரொட்டீனில் ஒரு சேஞ்சஸ் வருது அப்படின்னா பாதிப்பு ஏற்பட ஆரம்பிச்சிடும். அதனால தான் சரியாக தூங்கலைன்னா அவனால் டிசிஷன் எடுக்க முடியாது, அதே மாதிரி நல்லா செயல்பட முடியாது, எடுக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் பாதிப்புலேயே போய் முடியும். என்ன காரணம்னா, ஆகாய சக்தி இல்லைன்னா அந்த உயிர் சக்தி பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம். அப்போ பாதிக்கப்படும் போது எந்த விஷயங்கள் நீங்கள் எடுத்துட்டாலும், எந்த செயல்கள் நீங்கள் பண்ணாலும் அது வந்து ஒரு நிறைவு பெறாத மாதிரியே இருக்கும். மற்றவங்களாம் எடுத்தாங்கன்னா நல்ல ஒரு விஷயமா நோக்கி பயணம் பண்ணுது, நான் எடுத்தனா மட்டும் என்னால் எதுவுமே சிறப்பாக செயல்பட முடியல அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் அந்த ஆகாய சக்தி சரிவர கிடைக்காததுக்கான ஒரே ஒரு ரீசன் தான். இப்போ மற்ற நேரத்துலலாம் எழுந்திரிச்சிங்கன்னா, இந்த பிரம்ம முகூர்த்த வேலையெல்லாம் எழுந்திரிச்சிங்கன்னா, இந்த மேலே இருக்கக்கூடிய சக்தி நம்மளோட உடலில் முழுவதுமாக இறங்கி நல்ல முறையில் செயல்பட முடியுது. அதனால தான் அந்த பிரம்ம முகூர்த்த நேரம்ன்றது நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போது என்னென்னா, இங்கே வெளியிருந்து வரக்கூடிய சக்தி இந்த உடம்பில் சரிவர இயங்குச்சுனாதான் நம்மளால் அனைத்து விஷயங்களையும் செயல்பட முடியுது. நல்ல ஒரு டிசிஷன் மேக்கிங்காக இருக்கட்டும், உடல்நிலையில் பாதிப்பு இருந்தாலும் அது மாறக்கூடிய ஒரு நிலையாக இருக்கட்டும், நல்ல பணம் காசு வரவு, அதாவது இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்க்கும் அந்த ஆகாய சக்திக்கும் சம்மந்தம் உண்டு. ஏன் அப்படின்னா, நம்ம சரியான முடிவுகள் எடுக்கலை, நல்ல ஒரு குழப்பத்திலே இருக்கிறோன்னா நிச்சயமாக உங்களால் சரியான முடிவுகளை எடுக்க முடியாது, நல்ல ஒரு நிலையில் ட்ராவல் பண்ணி போக முடியாது. அப்போ சரியான முடிவுகள் எடுக்கலைனாலும் நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், ஒரு சரியான முடிவுகள் எடுக்காத தான் ஒரு ஒரு இடத்துலையும் பிரச்சனையாகவே அமையுது. அப்போ சரியான முடிவுகளை எடுக்கும்போது நல்ல ஒரு விஷயத்தை நோக்கி தான் நம்ம பயணம் பண்ணுவோம். அப்போ டாக்டர்ஸ் போனாலும் சரி, நீங்கள் எங்கே போனாலும் சரி, இப்போ நீங்கள் பிளட்டு கொடுக்க போனாலும் சரி, என்ன கேட்பாங்க, நேற்று எவ்வளோ நேரம் தூங்குனீங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. மனம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நீங்கள் என்ன டெய்லியும் எவ்வளோ நேரம் தூங்குறீங்க, எத்தனை மணிக்கு படுக்கிறீங்க, எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னக்கூடிய அந்த டெய்லி ரொட்டீனை தான் வந்து டாக்டர்ஸ் கேட்பாங்க. என்ன காரணம்னா, தூங்கும்போது தான் அந்த ஆகாய சக்தின்றது கிடைக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸோட ஒரு விஷயம். ஆனால் இந்த ஆகாய சக்தி மனிதனுக்கு எப்போ இன்னும் சிறப்பாக கிடைக்கும், தூங்குறத தாண்டி எப்போ சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னா, தியான பயிற்சியை பண்ணும்போது தான் கிடைக்கும். எப்போது அதிகமாக கிடைக்குதுன்னா தூங்கும்போது கிடைக்குது, அதை விட எப்போ அதிகமாக கிடைக்குது அப்படின்னா தியானத்தில் மட்டும்தான் கிடைக்கும். அதனால தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, தியானத்தை அவ்வளோ பெரியதாக சொல்லப்பட்டது. அவன் ஒரு மனிதனுக்கு சரியாக தூக்கம் இல்லைனாலும் எந்த மாதிரி இடத்துல எடுத்துக்க முடியும் அப்படின்னா, நல்லா தியானம் பண்ணுறவங்க பெருசாக தூங்க மாட்டாங்க, பெருசாக தூக்கம் இருக்காது. ஆனால் அவங்களுக்கு தியானத்திலேருந்தே ஒரு ஒரு விஷயமும் கிடைக்கும், எல்லா ஆற்றலும் இந்த தியானத்திலேருந்தே கிடைக்கும்.
இப்போ சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன தேவைப்படுது, எனர்ஜி தான் தேவைப்படுது. அந்த ஃபுட்டில் உங்களுக்கு எனர்ஜி கிடைக்குது. ஆனால் உங்களுக்கு இந்த கண்டென்ட் தான் வேணுன்றதுலாம் கிடையாது, அந்த ஃபுட் மூலமாக ஒரு எனர்ஜி கிடைக்குது. அப்போது இந்த எனர்ஜியை வெளியே இருந்தும் எடுத்துக்கொள்ள முடியுது. இதை தான் தியான பயிற்சியில் ஈஸியாக எடுத்துக்கிறாங்க. அதனால தான் தியானம் பண்ணுறவங்க பெருசாக பசிக்கலை, பெருசாக தூக்கம் இல்லைன்றதுக்கான காரணம், அவங்களுக்கான எனர்ஜி வெளியேருந்து ஈஸியாக உள்ளே கிடச்சிருது. உள்ளேயே வந்து அங்கே சர்க்கிள் ரொட்டேட் ஆகி ஈஸியாக ஒரு விஷயத்தை நம்மளால் எடுத்துக்க முடியுது. அப்போது இதே விஷயம்தான் தியானத்தில் தூக்கத்தில் நிகழக்கூடிய அந்த ஆகாய சக்தி, பெறக்கூடிய ஆகாய சக்தியை நீங்கள் தியானத்தின் மூலமாகவும் எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ எந்த மாதிரியான தியானம் பண்ணணும் அப்படின்னா, பல வகையான தியானங்கள் உண்டு. ஆனால் தியானன்ற பேரில் சில பேர் சரியான முறையில் கற்றுக் கொடுக்கறது கிடையாது. அந்த கற்றுக் கொடுக்காததுனால, சரியான முறையில் கற்றுக் கொடுக்காதனால அவங்களால சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண முடியல. இல்லைங்க, நான் தியானம் இத்தனை வருஷமாக பண்ணுறேன், ஆனால் எனக்கு எந்த விஷயமும் நெகிழ்ந்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம்னா, அந்த தியானத்தை அவங்க சரிவர பண்ணாதது தான். சரியான முறையில் தியானத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கும் நிகழும், எல்லாமே ஈஸியான முடிவுகள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்கீங்கன்னா போய் தூங்கி எந்திரிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி எப்போ ஒரு மனக்குழப்பம் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கோ, தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் அந்த மனக்குழப்பம் போயிருக்கும். நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். ஆகாய சக்தி எப்போ கிடைக்குதோ உங்களால் கரெக்டான முடிவுகள் எடுக்க முடியும். நல்ல ஒரு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, இது வந்து பெரிய தலைவலியாக இருக்குது, இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா, மறாவது நாள் காலையில் தூங்கி எந்திரிக்கும் போது ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக ஃபீலாக இருப்பீங்க. ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வரும். என்னென்னா ஆகாய சக்தி உங்கள் வேலை அப்படி கிடச்சிருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆகாய சக்தி இருந்துச்சுன்னா எல்லாத்துலேயுமே சரிவர இயங்க முடியுதுன்றது உண்மையான விஷயம். அந்த ஆகாய சக்தியை தியானத்தின் மூலமாக எடுத்துக்கொள்ள முடியும். இதை தான் நம்ம வந்து 21 கிளாஸில் மைண்ட்ஃபுல் கம்யூனிகேஷன், மைண்ட்ஃபுல் ஸ்லீப்பு, மைண்ட்ஃபுல் வாக்கு, இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் மைண்ட்ஃபுல்லாக இருந்து ஒரு விஷயம் பண்ணும்போது அனைத்தும் சிறப்பாக தான் நடக்குது. 21 பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் மைண்ட்ஃபுல் சம்மந்தப்படுத்தி ஒரு நாள் நம்ம எடுப்போம். மைண்ட்ஃபுல் ஸ்லீப், எப்படி தூங்கணும், எப்படி தூங்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் கிடைக்குதுன்றதை பற்றி எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணலனாலும் ஜாயின் பண்ணிங்க. இந்த தியானத்தின் மூலமாக நிச்சயமாக உங்களால் அனைத்து விஷயங்களும் இந்த ஆகாய சக்தியை முழுமையாக எடுத்துக்கொண்டு உங்களோட உடலை சரிவர இயக்கும் போது உங்களோட வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகுன்றது தெரிஞ்சுங்க. ஸோ ஆகாய சக்தி தூங்கும் போதும் கிடைக்கும், தியானத்தின் மூலமாகவும் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லி புரிஞ்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 ஆன்லைன் வகுப்பு ஜூம், ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 21 டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.